காலையில் நம்ம மஞ்சள் சவரன் பாஸ்டர் ஞானசேகர் வந்துடும் சந்தோஷம். அவர் நமது அறிந்த சவரன் ஜெயராஜ் நம்முடைய ட்ரஸ்ட்டை அவர் இந்தியாவிலேருந்து பொறுப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய இளைய சகோதரன் அவர் லிவிங் வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சின் அண்ணா நகரில் வெண்டாஸில் வைத்திருக்கிறார்கள். அவர் நாளில் நமக்கு தேவ செய்து கொண்டு வரவர்கள் கரங்களை தேட்டி நம்ம அவரை நாம் ஆண்டவரும் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு இருப்பது மிகுந்த சந்தோஷம். இந்த மாலை நேரத்தில் உங்கள் மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். பாஸ்டர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனை துதிக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் கொஞ்ச நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்ளும்படியாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்கள் நல்ல பரலோக பிதாவே, இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய இருதயத்தில் நீங்கள் வரைத்த வார்த்தை இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாறும்படி உங்கள் கரத்தில் அர்ப்பணிக்கிறப்பா. உங்கள் நாமத்தை மயம்படுத்துங்க. என்னை உடைய கரங்களில் தாழ்த்துகிறேன். என் தாளந்தையோ என்னுடைய திறமையோ இல்லை என் நோட்ஸையோ நம்பி நிற்கலப்பா, உங்கள் வார்த்தையை நம்பி நிற்கிறேன். ஆவியானவர் ஆட்கொண்டு இருதயத்துக்கு ஏற்ற வார்த்தையை கொண்டு வர ஜெபிக்கிறேன். வார்த்தைக்கு விரோதமாய் வேலை செய்கிற பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்கிறேன், ஜெயமெடுக்கிறேன். திருடும்படியாக, கொல்லும்படியாக, அழிக்கும்படியாக வந்த சத்துருவின் எல்லா சதி ஆலோசனைகளையும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலம் பண்ணுகிறேன். கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில் இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அமேன், அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து யாத்ராமத்தின் புத்தகம் 17 அதிகாரத்தை எனக்கு இந்த பட்டணத்துக்கு வருவதற்கு முன்பதாகவே, இந்த தேசத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே தேவன் இந்த சபைக்குன்னு வைத்திருக்கிறாரான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்ததை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். யாத்ராமத்தின் புத்தகம் 17 அதிகாரம் அங்கே 8 வசனம் துவங்கி ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அங்கே ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அமலேக்கியர் வந்து ரெபித்தீமிலே இஸ்ரவேலரோடைய யுத்தம் பண்ணினார்கள் என்கிற சம்பவத்தை வாசிக்கிறோம். இந்த ரெபித்தீம் என்று சொல்லுகிற இடத்திற்கு அர்த்தம் இளைப்பாருகிற இடம் அல்லது அங்கே ரெஸ்ட் அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ரெபித்தீம் என்று சொல்கிற இடத்திற்கு அர்த்தம் கிரேக்க பதத்தில் ரெஸ்ட் அல்லது ரெஸ்டிங் பிளேஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல தான் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே கலகம் பண்ணுறாங்க. ரெஸ்ட் எடுக்க வந்திருக்கிற இடத்துல கலகம் நடக்குது. என்னத்துக்கு? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை என்று சொல்லுகிற ஒரு கலகம் நடக்குது. தண்ணீர் இல்லை என்று கலகம் பண்ணிக்கொண்டு அவர்கள் இருக்கிற வேளையில் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். நல்லா பாருங்கள், கலகம் பண்ணுறாங்க ஆனாலும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்கள் நல்லவங்களாக இருக்கிறதுனால இல்லை, நான் நல்லவனாக இருக்கிறதுனால இல்லை, கர்த்தர் நன்மை செய்வது. அவர் நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் நல்லவராகவே இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறார். அவர் நன்மையான ஈவு யாவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இன்றைக்கி புதுசாக வந்திருக்கிற உங்களை பார்த்து அன்பா சொல்லட்டும், கர்த்தர் நல்லவர், அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் எப்படிப்பட்டவங்கள யாராக இருந்தாலும் சரி, உங்களை நல்ல ஒரு இருதயத்தோடு அன்போடு உங்களை நோக்கி பார்க்கிற பிதா உங்களை நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் ரெஸ்ட் அண்ட் ரெஸ்ட் இன் திஸ் பிளேஸ். இந்த இடத்துல உங்களை இளைப்பாறும்படி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. திஸ் இஸ் அ பிளேஸ் வேர் யூ கேன் ரெஸ்ட். நீங்கள் அமைதலாய் சந்தோஷமாக இருக்கும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற இளைப்பாறுகிற இடம் சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். 1981 88 வரைக்கும் நான் சவுதியில் வேலை செய்த போது எப்போ வெள்ளிக்கிழமை வராதுன்னு இருக்கும். ஏன்னா காலையில் சண்டே ஸ்கூலில் இருப்பேன், ஈவினிங்கில் சர்வீஸில் இருப்பேன், மத்தியானம் ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இருப்பேன். முழு நாளும் அப்படியே ஆக்டிவாக ஓடிக்கொண்டிருக்கும். ஆல்மோஸ்ட் சபையை நடத்துகிறது போல் இருக்கும். அதற்காக வாரம் முழுவதும் ஆயத்தை கூடுத்தி கொண்டிருப்பேன். கர்த்தர் அந்த ஒரு இளைப்பாறுதலை சபையில் வைத்திருக்கிறார். நீங்கள் வேறு எங்கேயும் போல் இன்றைக்கி நல்ல ஒரு இடத்துக்கு ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். யூ ஆர் இன் அ ரெஸ்டிங் பிளேஸ். இந்த ரெஸ்டிங் பிளேஸுக்கு வந்து உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் அற்புதத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் அமலேக்கியர் வருகிறான். அமலேக்கியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் துவங்குகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த ரெஸ்டிங் பிளேஸில் வந்தபோது அவங்களுக்கு இதுவரைக்கும் யுத்தம் பார்த்தவங்க இல்லை. தே நெவர் சீன் அ வார் பிஃபோர். தே ஒன்லி கட் த பிரிக்ஸ். செங்கல் அறுக்க தெரியும், வைக்கோல் எடுத்து செங்கல் அறுக்கத்தான் தெரியும். அவங்களுக்கு நல்ல மசில் இருந்ததே தவிர யுத்தம் பண்ண தெரியாது.
கத்தி எடுக்க தெரியாது, அவங்களுக்கு ஒரு பட்டயத்தை எடுத்து யுத்தம் பண்ண தெரியாது. அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் முதல் யுத்தத்தை அவர்கள் பார்க்கிறார்கள். இந்த மாலை நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லட்டும், யூ மே பி எ நியூ பர்சன் இன் திஸ் பிளேஸ். நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முதலாவது ஆண்டவருடைய சந்தோஷத்தில் அற்புதத்தை பார்த்து அமைதலாய் சந்தோஷமாய் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கும் போது டமால் ஒரு பிரச்சனை வந்த உடனே கீழே உட்கார்ற ஆளாக இருக்கலாம். ஆனால் உங்களை பார்த்து சொல்லட்டும், இந்த யுத்தம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்படிக்கு வருகிறது. ஹல்லேலூயா. திஸ் வார் இஸ் நாட் ஃபார் டிஃபீட் பட் ஃபார் அ விக்டரி. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் விக்டிம் இல்லை, நான் விக்டர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்களும் நானும் அடிபட்டு கிடக்கிறவங்க இல்லை, வெற்றியோடு எழும்புகிறவர்கள். ஹல்லேலூயா. அமலேக்கியர் எதிர வந்தாங்க, ரவி தீமில் ரெஸ்ட் எடுக்கிற இடத்துல அவங்களுக்கு விரோதமாய் அங்கே யுத்தத்திற்கு வந்ததை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, யோசுவா அங்கே மோசே சொல்லுகிறான், யோசுவாவை பார்த்து நீ யுத்தம் பண்ணப்போ, உன்னோட ஆட்களை கூட்டிக் கொண்டு யுத்தம் பண்ணப்போ என்று சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அதே நேரத்தில் மோசே, ஆரோன், ஊர் ஆகிய மூவரும் மலை உச்சியின் மேல் போகிறார்கள். மலை உச்சியின் மேலே போகிறாங்க. அந்த மலை உச்சி மேலே போன போது அங்கே அந்த யுத்தத்திற்காக அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற போது இன்னொன்று நல்லா பார்த்துக்கணும். அந்த அமலேக்கு யாருன்னு சொல்ல விரும்புகிறேன். மலை உச்சியின் மேலே போயிருக்காங்க, கீழே அமலேக்கியரை மீட் பண்ணுறான், யோசுவாவோடு எதிர்த்து நிற்கிறார்கள். இந்த அமலேக்கு வேறு யாரும் இல்லை, யாக்கோபோடு கூட பிறந்த ஏசாவனுடைய பேரன். ஆமாம், அமலேக்கு வேறு யாரும் இல்லை, ஏசாவனுடைய பேரன். இவங்க ரெண்டு பேருக்கும் எப்பயுமே யுத்தம் தான், யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் யுத்தம். அந்த யுத்தமானது இப்போ யார் மூலமாக வருது, பேரை மூலமாக வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் கசப்பை வைத்து கொண்டு வாழ்க்கை நடத்தினா, கங்கணம் கட்டி வாழ்க்கை நடத்தினா உங்களோட அது நிற்காது. நீங்கள் செத்தாலும் செத்து மண்ணுக்குள்ளே போனால் கூட நீங்கள் விட்டுட்டு போன கசப்பும், நீங்கள் விட்டுட்டு போன கங்கணமும், நீங்கள் விட்டுட்டு போன வெறுப்பும் உங்கள் பிள்ளைய தொடரும். பேரண்ட வருது, மகண்ட கூட இல்லை, பேரண்ட்ட வருது அமலே கிட்ட. அவன் யாரோட எதிர்த்து நிற்கிறான், இஸ்ரவேலரோட எதிர்த்து நிற்கிறான். காரணம் என்ன, எங்கள் தாத்தாட்ட இருந்து இவன் என்ன செஞ்சிட்டான், பர்த் ரைட்டை பிடிங்கிட்டு போயிட்டான். எங்கள் அப்பாட்ட, என் தாத்தாட்ட சேஷ்ட புத்திர பாகத்தை ஏமாற்றி வாங்கின குடும்பம்யா இது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கசப்பு இந்த வெறுப்பெல்லாம் சிலுவையில் இயேசு ஜெயித்து விட்டார். இந்த மாலை நேரத்தில் சொல்லிட்டோம், கசப்போட மன்னிக்க முடியாத தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருந்தா அது உங்கள் சந்ததியை பாழாக்கும், அது மாத்திரம் இல்லை உங்கள் குடும்பத்தை அழிக்கும். ஒரு முறை என்னை ஒரு சகோதரன் அவருடைய மனைவிக்காக ஜெபிக்க கூப்பிட்டார். போய் அவங்களோட ஜோம் பண்ணிருக்கான்னு என்ன, அவங்ககிட்ட பேசினேன், அவங்க ஜோம் பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் ஜோம் பண்ணுறதுக்கு முன்னால் அவங்ககிட்ட ஒன்று பேசணும், உங்கள் இருதயத்தில் ரொம்ப கசப்போட படுத்துருக்குறீங்க, உங்கள் கணவர் மேலே கசப்பு இருக்குது, உங்கள் மகன் மேலே, அவங்க கல்யாணம் கட்டின மருமகா மேலே பயங்கர கசப்போடு இருக்கிறீங்க, இந்த கசப்பு தான் உங்களுக்கு இந்த வியாதியை கொண்டு வந்திருக்கு, வேற ஒன்றும் இல்லைங்க. இந்த ராத்திரியில் ஜெபிக்கிற நேரத்தில் இயேசுவே என்னை மன்னிங்க, அவங்கள மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள், இந்த பெட்டை விட்டு எந்திரிச்சிருவீங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் செத்தாலும் சாவேன், மன்னிக்க மாட்டேன். நான் என்ன ஜெபம் பண்ணுறது, நான் ஆவியானவரே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்கும் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்குறேன், நீங்கள் இங்கே உட்காந்துருப்பீங்க. நான் இதை பேசத்துலேயே யாராரோடலாம் சண்டை போட்டிங்களோ, யாராரோடலாம் செத்தாலும் மூஞ்சில் முழிக்காதேன்னு சொன்னீங்களோ, அதெல்லாம் முன்னால் வருது. ஆமாம், நிறைய பேருக்கு ஸ்க்ரீன் ஓடுது, பேர் வருது. இன்னைக்கு இந்த அறையை விட்டு வெளியே போக முன்னால் மன்னிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். உங்கள் சரீரத்தில் இப்போ விடுதலை, உங்கள் ஆத்மாவில் விடுதலை, உங்களுடைய தடைகளெல்லாம் உடையும். உங்களுடைய வாழ்க்கையில் தடையாக இருக்கிற அத்தனை காரியங்களும் உடைந்து போகிறதை பார்ப்பீர்கள். கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய விடுதலை தரும்படி விரும்புகிறார். இங்கே அமலேக்கும் இஸ்ரவேலும் சண்டைக்கு வந்தாங்க, காரணம் எங்கள் தாத்தா. இன்றைக்கும் நிறைய பேர் கங்கணம் கட்டிகிட்டு வாழ்ந்தா, உங்கள் வாழ்க்கையில் கசப்பு உங்களை கொன்று போடும், அழித்து போடும். ஆனால் இந்த கசப்பெல்லாம் இயேசு சிலுவையில் முடித்து விட்டார். அன்னைக்கு சிலுவையில் அவர் அறைந்த உங்களை பார்த்து சொல்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இந்த மாலை நேரத்தில் சொல்லட்டும், அருமையானதே உன்னுடைய பிள்ளையே, அவர் மேலே தப்பே இல்லை, ஆனால் அவர் அடித்தவங்களுக்கு மன்னிப்பு கேட்டார்.
இன்னைக்கு நீங்கள் நியாயமின்றி அல்லது நியாயத்தோடைய காரியங்கள் செய்திருந்தாலும், அது நிமித்தம் கசப்பு வைராக்கியம் கோபம் வந்தாலும், இயேசு மன்னித்தது போல மன்னிக்கிற இருதயம் வந்தால் இந்த மாலை நேரத்தில் கர்த்தர் விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக நாம் கடந்து சொல்வோம் கர்த்தருடைய வார்த்தையில். இந்த மூணு பேர் போகிறாங்க, அதில் மூணு பேர் மோசே ஒரு பெரிய தலைவன், இரண்டாவது ஆரோன் முதலாவது பிரதான ஆசாரியன், மூன்றாவது ஊர் என்று சொல்லுகிறவன் மனிதன் போகிறார். இந்த ஊர் என்கிற மனிதன் ஒன்றும் பெரிய பேர் பிரஸ்தாவெல்லாம் கிடையாது அவருக்கு. ரெண்டே முறை தான் பைபிளில் வர்றாரு. ஒன்று இந்த இடத்துல வர்றாரு, அடுத்து 31-ஆம் அதிகாரம் 32-ஆம் அதிகாரத்தில் இல்லை 35-ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வருவார். அப்புறம் 24-ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல வருவார். ரெண்டு அக்கேஷனில் தான் இவருடைய பேரே வாசிக்கலாம். இவர் பேர் ஒன்றும் பெரிய பிரஸ்தாவமான பேர் கிடையாது. ஆனால் இவர் ஒரு சாதாரண மனுஷன். இங்கே உட்காந்துருக்கீங்களே நிறைய பேர், என்னையெல்லாம் யாருமே கண்டுக்கல. பார்த்தீங்கன்னா சிலரெல்லாம் கை கொடுக்குறதெல்லாம் தெரிஞ்சவங்களே கை கொடுத்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வட்டமாக நின்று கதை பேசிட்டு பக்கத்துலேயே ஒருத்தர் போவார், தெரியாமல் நிற்பாங்க. அதுக்கு சபைக்கு நம்ம வரல. இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா சிலர் அந்த உட்கார்ந்த சேரை விட்டு மாறி அடுத்த சேரில் உட்கார்ந்தாங்கன்னா உட்கார்ந்தவரை மேலே எங்கேயும் பார்ப்பாங்க. என்னமோ அவருக்கு தான் அந்த சீட்டே ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி. மாற்றிருங்க, மற்றவங்களை உங்கள் சரீரமாக நினச்சி ஏற்றுக்கோங்க, அவங்கள அன்போடு அரவணைங்க, அவங்களோட தோல் மேலே கை போட பாருங்கள். நிறைய பேர் உங்களுக்கு பக்கத்தில் வர்றது கூட உங்கள் சம்பாத்தியத்துக்கு அல்லது உங்களுடைய நினைப்புக்கு பக்கத்தில் கூட வர முடியாத ஆளாக இருக்கலாம், ஆனால் நீங்கள் தோல் மேலே கை போட்டு பாருங்களேன் அவர் என்ன ஆகுறாருன்னு பாருங்களேன். ஒரு முறை ஒரு அம்மா சபைக்கு வந்தாங்க, சபைக்கு வரல, வெளியே வாசலில் காய்கறியும் பழமும் விற்றுக்கிட்டு போனாங்க. என் மனைவி அவங்ககிட்ட பழம் வாங்குகிற சாக்கில் போய் நின்றுட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமான்னு. உடனே என் மனைவி சொன்னால், வாம்மா அப்படின்னு தோல் மேலே கையை போட்டாலா, அந்த அம்மா அப்படியே குனிஞ்சிக்கிட்டே போகுது. ஏமா ஏமாண்ணா, ஐயோ என்னை தொடாதீங்க நான் நாறுவேன். நான் சொன்னேன், அவங்க என் மனைவி சொன்ன, நாறுனாலும் பரவாயில்ல நீ வா அப்படின்னு. தோல் மேலே கை போட்டதான் தாமதம், கண்ணீர் பொல பொலன்னு ஊற்றி, என்னை தொட்டு பேசுறதுக்கு ஆள் கிடையாது, என்னை ஏற்றுக்கொண்டீங்களே அவ்வளோதான். அன்னைக்கே இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ஹோட்டல் பிஸ்னஸை பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. இந்த மாலை நேரத்தில் சொல்லிட்டோம், யூ மே பி இன்சிக்னிஃபிகண்ட் இன் திஸ் க்ரௌடு. நீங்கள் ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரும் அறியாத ஒரு நபராக உட்கார்ந்துருக்கலாம். அன்பாக சொல்லிட்டோம், அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களை பார்க்குற இயேசு உண்டு. காணிக்கப்பட்டியை பார்த்தவர், காணிக்கப்பட்டி மாத்திரம் இல்லை உங்களை அன்பாய் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஒரு ஆக்சிடெண்ட்டாக வரல, தற்செயலாக வரல, கர்த்தரே உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன், அவனுக்கு அங்கே பேர் கிடையாது, புகழ் கிடையாது, ஆனால் ஒரு மாபெரும் பணியை செய்யும்படி கர்த்தர் அவனை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவன் அவரோட சேர்ந்து மலைக்கு போகிறான், மேலே போகிறான். மோசே முன்னாலே நின்று இந்த யுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற யோசுவாக்காக கையை உயர்த்தி நிற்கிறார். கையை உயர்த்தி நிற்கிற போது கொஞ்ச நேரம் அவர் கையை உயர்த்தி இருக்கிற நேரம்லாம் யோசுவா வெற்றி சிறந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறார். இதை ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்குறாங்க. யார்? ஆரோனும் ஊரும். என்னத்துக்கு? ஆஹா, என் தலைவர் கை தூக்குனான், என்ன நடக்குது? பயங்கர வெற்றி நடக்குது. கொஞ்ச நேரம், ஒரு அரை மணி நேரம் கை தூக்கியிருப்பார். இங்கே நிறைய பேர் கை தூக்கி ஆராதிக்கிறதுக்கே கை வராது. நிறைய பேர் கை இப்படி தான் வரும், அரக்கம்பந்தான் பறக்கும். அரக்கம்பம் பறந்தா யாரோ செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். முழுசாக கையை தூக்கணும். ஏன்னா புருஷர்களே, உங்கள் கைகளை உயர்த்தி, பரிசுத்த கரங்களை உயர்த்தி என்ன செய்யுங்க? ஆராதனை செய்யுங்க. இன்றைக்கி ஆராதனையை பற்றி பேசினார். அடுத்த முறை இங்கே வந்து கையை கொஞ்சம் உயர்த்தி ஆராதனை செஞ்சு பாருங்கள், கரம் உங்கள் மேலே வரும், அவருடைய கரம் உங்கள் மேலே வரும். ஹல்லேலூயா. கையை உயர்த்தி அவன் நின்ற வேளையில் வெற்றி வந்தது. இந்த மாலை நேரத்தில் சொல்லட்டும், When you raise your hands in prayer, God will give you victory in your own life. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் வெற்றியை கொண்டு வருகிறதை பார்ப்பீர்கள். இதை ஆரோனும் ஊரும் மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறானுங்க. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஷோல்டர்லாம் வலியுது. அப்படியே கையை கொஞ்சம் கீழே இறக்குறாரு. அமலேக்கியர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறான். இதை பார்த்த உடனே என்ன செய்கிறாங்க ரெண்டு பேரும், ஆரோனும் ஊரும் ஓடி போய் அவன் கையை பிடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் இவனு நின்று பார்த்து கையை பிடிச்சிட்டே நின்று பார்க்குறான்.
இவங்களுக்கும் கை வலிக்க ஆரம்பிக்குது. கையை கீழே விடுறான், மறுபடியும் அமலேக்கியர் மேற்கொள்கிறாங்க. அவன் கை விழுந்துச்சே, அவனுக்கு என்ன ஆச்சுன்னா பதபதைக்கிற கூட்டம் இல்லை, பேசுகிற வசைப்பாடுகிற கூட்டம் நிறைய உண்டு. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் ஒன்று, ஊர் என்று ஒருத்தன் இருந்தான், ஆரோன் என்கிற ஒரு தலைவன் இருந்தான். ரெண்டு பேரும் தலைவனுக்கு கை இறங்கிடத்தே என்று சொல்லி அவர்கள் உடனே ஓடி போய் ஒன்று செய்கிறார்கள், ஒரு ஆசனத்தை உண்டாக்குகிறார்கள். கல்லை எடுத்து போட்டு அவரை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு ரெண்டு பேரும் தோலை கொடுக்குறாங்க. தோலை கொடுத்து சாயங்காலம் வரைக்கும் அந்த கை நிற்குது, கை நிற்குது. அமலேக்கியர் அமலேக்கியரை வீழ்த்தி யோசுவா வெற்றியோடு கூட வருகிறான். ஹல்லேலூயா. இந்த ஊர் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் பர்சன், அவருக்கு ஒன்றும் பேர் அதிகமாக இல்லை. ஆனால் தலைவனுடைய கையை தூக்கி பிடிக்கிறதுக்கு அவன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருந்தான். ஹூர் இஸ் நாட் அ லீடர், நாட் அ ஹை ப்ரீஸ்ட், நாட் ஈவன் அ ப்ரீஸ்ட். அவன் ஒரு ஆசாரியனும் அல்ல, ஒரு தலைவனும் அல்ல, ஒரு பிரதான ஆசாரியனும் அல்ல. அப்படிப்பட்ட அவன் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஹூர் இஸ் இன்வேல்யூபிள். அவன் மிக அருமையானவன், விலையேறப்பெற்றவன், அருமையானவன், விலையேறப்பெற்றவன். ஏன்னா நீங்கள் ஒருவேளை இங்கே உட்கார்ந்துருக்கிற கேம்ப்லேருந்து வந்திருக்கலாம், கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஆளாக இருந்து வந்திருக்கலாம். ஒன்று, நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் ஊழியக்காரனை, தேவனுடைய ஊழியக்காரர்களை கரம் பிடித்து தூக்குகிற ஜபத்தை நீங்கள் செய்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஆராதனைக்குள்ளே வரும்போது தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனைக்கான ப்ராக்டிஸ்லாம் நடக்குது, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இன்னொன்று, இந்த ஆராதனை வீரர்களுக்காக உட்கார்ந்துருக்கிற நீங்கள், அவர் டியூன் படி போலையே, அவர் மியூசிக் படி போலையே சொல்கிறத நிறுத்திட்டு, நான் ஒரு இந்த வாரம் முழுசும் ஆண்டவரே எங்கள் ஆராதனையில் பாடல் துதி ஸ்தோத்திரம்லாம் ஆவியில் நிறைந்து ஆராதனையில் உம்மை உயர்த்துக்கிற ஆராதனையாக இருக்கணும்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ஜோம் பண்ணி பாருங்கள். அந்த வெள்ளிக்கிழமை வாங்க, உங்களுக்கே தேவ பிரசன்னம் இறங்குறத பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. You have to support the ministry in this church. Enna Sunday school la perusa pot solli kuduthurranga, sollira mudiyum. Ana Sunday school teacher ukkaandu manage ukkaandu prepare pannittu vandu pillaingalukku irakkranga paarenga scripture class la, avangalukkaga or 2 nimisham 3 nimisham unga jabathile avangala karatha thooki pidichinga na unga pillaingala maniya kondu varada paapinga. Hallelujah. Every ministry, every minister needs a supportive hand to uplift in the presence of God. Deva prasannathile devanude ooliyakarane devanude ooliyathai thaangugira oru deva pillaiyai oorange nirkran. Avan vera yaar illa, Mosesukku brother illa. மோசையனுடைய மச்சான்னு சொல்லி சரித்திரம் சொல்லுகிறது, மிரியமனுடைய கணவர் என்று சொல்லுகிறது. ஊருக்கு ஆனா ஒரு பெரிய ஆள் கிடையாது, எல்லாரும் வேலையை முடிச்சுட்டு கீழே வராங்க. அப்படி கீழே வரும்போது மோசே, ஊர், ஆரோன், மூணு பேர் வராங்க. வரும்போது யாருக்கெல்லாம் வரவேற்பு வந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? மோசேக்கு ஒரே அப்ளாஸாக இருக்கும், ஆ தலைவர் ஜெயிச்சிட்டார். அங்கே யோசுவா மார்ச் பண்ணி கிரீடம் சூட்டிட்டு வருவான், அமலேக்கியரை வீழ்த்திட்டான். ஆரோன் ஹை ப்ரீஸ்ட், அவருக்கு முத கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருப்பாங்கன்னா நன்றி அறிதல் ஸ்தோத்திர ஆராதனையை ஆரோன் எடுப்பார்னு. ஊர் என்ன செஞ்சிருப்பார்? அமைதலாக இருந்தார். இன்றைக்கி சொல்லட்டுமா, இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்கள் சிலர் அமைதலாக உங்களுக்கு வைத்திருக்கிற பணியில் இன்சிக்னிஃபிகண்ட் தான், என்னை யாரும் கண்டுக்கிறதில்ல தான். ஆனால் ஜெபிக்கிறதுல மறைவாக இருந்து தேவ சமூகத்தில் நீங்கள் கொட்டுகிற ஒவ்வொரு காரியத்திற்கும் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, மத்தைய 6 அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்திற்கு வெளியரங்கமாய் பதிலை காண்பீர்கள். Hallelujah. இந்த மாலை நேரத்தில் சொல்லட்டும், you may be an insignificant person but you are valuable in the sight of the Lord. இந்த மாலை நேரத்தில் சொல்லட்டும், நீங்க ஒருவேளை யாரும் அறியாத ஒரு நபரா இருக்கலாம், ஆனா தேவனுடைய பார்வையில் அருமையானவர்கள், கணம் பெற்றவர்கள் உங்களை தேடி வந்திருக்கிறார், உங்களுக்கென்று இந்த வேலையை வைத்திருக்கிறார். நீங்க அதை செய்யும் போது வெளிப்படையாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் பார்க்கிறது முடியும். Hallelujah. இன்னைக்கு ரெண்டு பேர் சாட்சி சொன்னாங்க, ஒருத்தர் கேன்சர் போயிடுச்சுனாங்க, ஒருத்தர் வந்து கட்டி போயிடுச்சுன்னாங்க, ஒருத்தர் வேலையை பற்றி சொன்னார். ஆனால் எல்லாரும் சொன்ன வார்த்தை என்னமா, பாஸ்டர்கிட்ட சொன்னேன், ப்ரேயர் குரூப்கிட்ட சொன்னேன். நல்லா பாருங்க, யாருக்கு தெரியுமா பேர் வந்துச்சு? யாருக்கு வந்துச்சு? பாஸ்டர் மோசேக்கு பேர் வந்துச்சு, ஆனால் யாருக்கு வரல? ஊருக்கு வரல. ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு ரிவார்டு பரவத்தில் உண்டு.
பரலோக பிதா ஒன்று சொல்லுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வா, என்னுடைய இலைப்பாறுதலுக்குள் பிரவேசி என்று சொல்லுகிற மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்குற சாட்சியை கேட்கும்போது யூ வில் பி த்ரில்ட் இன்சைட் சேயிங், ஆ நான் இந்த வெள்ளிக்கிழமை இங்கே ஜெபம் பண்ணேன், இந்த புதன்கிழமை ஜெபக்குழுல ஜெபம் பண்ணோம், கர்த்தர் இதை கேட்டிருக்கிறார், ஹாலேலூயா என்று உள்ளத்தில் மகிழுகிற மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, இந்த நபர் இஸ் வெரி மச் இன்வால்வ்டு இன் எவ்ரி திங் வாட் ஹீ டஸ், எதை செய்தாலும் அதில் இன்வால்மெண்ட்டோட செய்கிறான். தேவனுடைய வார்த்தையில் வாசிக்கிறோம், ஊர் இஸ் வெரி மச் இன்வால்வ்டு, அவன் எல்லாத்துலேயும் ஈடுபாடு கொண்டிருந்தான். நிறைய பேருக்கு நேரம் இருந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க, ஈடுபாடு பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்னார்ல பாஸ்டர், லிஸ்ட்டை காமிச்சார், ஏங்க சாப்பிட்றது ஒரு ஹோட்டலில், பில்லு கட்டுறது அடுத்த ஹோட்டலில் கட்டுவீங்களா, ஆ என்ன பேச மாட்டேன்றீங்க, வேணா போய் பாருங்களேன், நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிடுங்க, அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லுங்கள் அடுத்த ஹோட்டலில் பில் பே பண்ணிடுறேன்னு. என்ன செய்வார், ம் ம் மாவாட்டை வைப்பாருன்றார். தோத்திரம், நாங்கள் அதெல்லாம் பண்ண வைக்கிறது இல்லை. இங்கே உட்காந்து நல்லா கேட்டுட்டு எங்கேயோ வர்றதுக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் தாராளத்தை நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இந்த மாலை நேரத்தில் சொல்லிட்டோம், இவன் என்ன செஞ்சான்னா ஈடுபாடோட செஞ்சான். மச்சாங்கிறதுக்கு செய்யல, எஞ்சனம் ஜெயிக்கணும். அல்லேலூயா, மை கிங்டம், இஸ்ரவேலுடைய ராஜ்யம் வெற்றி பெற வேண்டும். நாங்கள் தோக்கிறதுக்காக எங்கே இருந்து பரப்புள்ள, எகிப்தை விட்டு பரப்புள்ள, நாங்கள் கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். இந்த மாலை நேரத்தில் சொல்லிட்டோம், எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு இன்வால்மெண்ட்டோடு ஊர் இணைப்பட்டதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவன் எப்பொழுதுமே மறைவில் இருந்து வேலை செய்கிறவனாக இருந்தான். ஹீ இஸ் பிஹைண்ட் த சீன், he doesn't want the beautiful lights in front of him. என்ன மாதிரி மேடையில் நின்னு பேசுறதுக்கு அவன் விரும்பல, என்ன மாதிரி ஒரு சன் அங்க ஒரு ஃபோக்கஸ் லைட்ல நிக்க விரும்பல, மறைவிடத்தில் இருந்தான். he was behind the scene always. இந்த மாலை நேரத்துல சொல்லட்டும், இந்த சபைக்கு அது அதிகமா தேவைங்க, இந்த சபைக்கு அதிகமா தேவை. பிஹைண்ட் த சீன்ல வேலை செய்யற கூட்டங்கள், கூடி கூடி ஜபிக்கிற கூட்டங்கள் இப்போது அதிகமா தேவை. ஆண்டவர் இந்த சபையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டர் ரிட்டையர் ஆகிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு பையனுக்கு எல்லாத்துக்கும் பங்கு போட்டு கொடுத்துட்டு அவர் சொன்னார், ஆண்டவரே தோத்திரம், என் பிள்ளைங்கெல்லாம் தலையெடுத்தாங்க, அவங்க கையில் கொடுத்து நான் போகிறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், உனக்கு யார் ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா, இப்போ தான் உனக்கு அடுத்த லெவல்னாரு. நீங்கள் கையை தூக்கி பிடிச்சா இன்னும் ரெவலேஷன் வரும், இன்னும் வெளிப்பாடு வரும், இன்னும் அடுத்த லெவலுக்கு போக கத்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ரெய்னார்ட் பாங்கேன்னு ஒருத்தர் கேட்டார், அவங்க பையன் பேசிக்கிட்டே போகிறான், டாடி உங்களுக்கு தான் வயசாச்சுல, இனிமேல் நீங்கள் கொஞ்சம் இடத்த ஒதுங்கிட்டு எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு. டே உனக்கு தெரியாது, ரன்வேல ஃப்ளைட்டு ஆரம்பிக்கும்போது மெதுவாக தான் போகும், ஆனால் முடிகிற ரன்வே எண்டுக்கு போகும்போது தான் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும். எத்தனை பேர் புரிஞ்சதுன்னு தெரியல. முறதில் ஆரம்பிக்கிறது அப்படி தாங்க இருக்கும், அது ஏஜ் ஆக ஆக பணமரம் செழிக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் சொல்லிட்டேன், இந்த சபையில் வயதாயிடுச்சு அவருக்கு அப்படி இப்படி நீங்கள் சொல்லலாம், இனிமே தான் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் அவரை கொண்டு போகிறாருங்கிறத தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். ஹல்லேலூயா. There is something more the Lord wants to give you in this church. In the சபைக்கு தேவன் இன்னும் மேலான காரியத்தை வைத்திருக்கிறார். இதுக்கு தேவை மறைவிடங்களில் ஜெபிக்கிறவங்க, கேம்பில் ஜெபிக்கிறவங்க, வீட்டு வேலை செய்கிற இடத்துல ஜெபிக்கிறவங்க, கூடி கூடி ஜெபிக்கிறவங்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளையும் இன்னும் முன்னேற்றத்தையும் இந்த சபைக்கு கொண்டு வர இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஜபத்தை குறித்து சொல்லுகிற வழியில் ஒன்றே ஒன்றை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். பரிசுத்தவான்களுடைய ஜபம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 8 அதிகாரத்தில் அங்கே அவன் மறைவிடத்தில் ஜெபிக்கிற ஒரு பரிசுத்தவானை குறித்து பார்க்கிறோம். 4-5 வசனத்தில் வாசிக்கிறோம், அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடு செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூப கலசத்தை அதை பலிவிடுத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாயின. ஹல்லேலூயா. உங்க ஜபம் மின்னலை கொண்டு வரப்போகுது, பூமி அதிர்ச்சியை கொண்டு வரப்போகுது, இடி முழக்கத்தை கொண்டு வரப்போகுது, பெரிய இறைச்சலின் சத்தத்தை கொண்டு வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் சொல்லட்டும், இந்த பரிசுத்தமான என்கிற ஒரு காரியம் இயேசுவை ஏற்றுக்கொண்டங்க. எத்தனை பேர் நல்லா கேதுங்க? ஹல்லேலூயா. நீங்கள்லாம் யாரு? நான் சொல்லட்டுமா?
கொத்தன் எந்த வேலை செய்வான்? கொத்தன் என்னங்க வேலை செய்வான்? மேசன். நர்ஸ் என்ன வேலை செய்வாங்க? பரிசுத்தவான் என்ன வேலை செய்வார்? பிற ஏன் பரிசுத்தமாக ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க? எனக்கு நேச்சரே என்னது? பரிசுத்தம். பிகாஸ் ஏசு எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எனக்குள்ள இருக்கிறதுனால அவர் கிரியை செய்ய இடம் கொடுத்தா நான் பரிசுத்தமாக தான் யோசிப்பேன், பரிசுத்தமாக தான் பார்ப்பேன், பரிசுத்தமாக தான் பேசுவேன், பரிசுத்தமாக தான் நடப்பேன். அல்லேலூயா. தினந்தோறும் வார்த்தையை வாசித்து தியானிக்கிற வழியில் வார்த்தையின்படி நடந்தால் யாரு? பரிசுத்தவான். அப்போ நீங்கள் வார்த்தையின்படி நடக்கிற ஒரு மனிதனாய் தேவ சமூகத்தில் சின்ன சின்ன நேரத்தை ஆண்டவருக்காக ஒதுக்கி ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் டெய்லி கூடி 2 பேர் 3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிற வேலையை செஞ்சால் இந்த சபையில் மறைவிடங்களில் செயல்படுகிற உங்களுடைய நிமித்தமாய் தேவன் பலத்த காரியத்தை இந்த சபையில் செய்யப்படுறாரு. ஹல்லேலூயா. நான்காவதாக, கடைசியாக, ஹி இஸ் எ வைஸ்லி இன்வெஸ்டிங் பர்சன். அவர் ஹி இஸ் எ வைஸ் இன்வெஸ்டர், ஞானமாய் முதலீடு செய்கிறவன். எப்படி? இவன் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான், எல்லாரும் அங்கே கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அவங்க பையன் பார்க்குறான், பேரன் பார்க்குறான், பார்த்துக்கிட்டே இருக்கான். இவர் கொடுத்த வேலையை நல்லா செய்கிறாரு, கொஞ்சம் சின்ன வேலை தான், ஆனால் ரொம்ப திறமையாக ஞானமாக செய்கிறாரு, இன்வெஸ்ட் பண்ணி செய்கிறாரு, உத்தமமாக செய்கிறாரு. இதை பார்த்துக்கிட்டே இருந்தான். நிறைய பேருக்கு நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் சண்டே ஸ்கூல் உங்கள் பிள்ளையை உருவாக்குதுன்னு. இல்லைங்க, நீங்கள் தான் உங்கள் பிள்ளையை உருவாக்கணும். யூ ஆர் த இன்வெஸ்டர். இவன் சபைக்காக இன்வெஸ்ட் பண்ணான், அதே நேரத்தில் குடும்பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறான். தன்னையே அறியாமலே தான் பிள்ளைகளுக்குள்ளே முதலீடு பண்ணுகிறான். ஹீ இஸ் இன்வெஸ்டிங் இன்சைட் த சில்ட்ரன். என்ன தெரியுமா, அவன் உண்மை உத்தமமாக ஆண்டவரை பின்பற்றுத பையன் பார்த்தான், பொண்ணு பார்த்துச்சு, மகன் பார்த்தான், மகா பார்த்தா, எல்லாரும் பார்த்தாங்க. அதில் ஒருத்தன் இருக்கான், இவனுடைய 2வது சந்ததி பேரன் பெசலேல்னு ஒருத்தன் வாரான். அவன் மேலே ஆண்டவர் ஞானத்தின் ஆவியை வைக்கிறார், அவன் மேலே அறிவை வைக்கிறார், அவன் மேலே விசேஷித்த கிருபையை வைக்கிறார். ஏன் தெரியுமா? எங்கள் தாத்தா உண்மையாக ஆண்டவரை தொழுது கொள்கிறார். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் சொல்லட்டும், அருமையான பெற்றோரே, அருமையான சகோதரனே, சகோதரியே, யுவர் சில்ட்ரன் டசன் நீட் யுவர் டீச்சிங், டசன் நீட் யுவர் வேர்ட்ஸ், பட் யுவர் ஆக்ஷன். உங்கள் வேலை வேணுங்க, உங்கள் இட உங்கள் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் பிரசங்கம் பண்ண வேண்டாம், நீங்கள் நடந்து காட்டுங்க, நீங்கள் நடந்து காட்டுங்க. யூ ஷோ த ஆக்ஷன் ஆஃப் ஜீசஸ் இன் யுவர் ஒர்க்கிங் பிளேஸ், இன் யுவர் ஓன் ஹோம், யுவர் சைல்டு வில் வாக் இன் தட் ஒன். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நல்லா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாலை நேரத்தில் சொல்லிட்டோம், ஊர் உலகத்தில் இன்வெஸ்ட் பண்ணானோ இல்லையோ, இஸ்ரவேலுக்கு இன்வெஸ்ட் பண்ணானோ இல்லையோ, ஆனால் ஒன்று பண்ணான், இஸ்ரவேலுக்கு இன்வெஸ்ட் பண்ணான், ஜெபத்தில் நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணான், ஜெபத்தில் மோசையோடு தனித்து நின்றான், தேவனுடைய சமூகத்தில் இஸ்ரவேல் தேசத்திற்காக நின்றான். ஆனால் அதே நேரத்தில் குடும்பத்தின் மத்தியில் தன்னை முற்றிலுமான தேவனுக்காக நடந்து காமிச்சான், தேவனுக்காக நடந்து காமிச்சான். நல்லா கவனிச்சு பாருங்களேன், மிரியம் வந்து ஒரு மாதிரி வேகமாக பேசுகிறாங்க, மாட்டிக்கிறாங்க. அங்கே ஊர் எதா பேசினாரான்னு பாருங்கள், நல்லா பாருங்கள், ஊர் எதாவது பேசினாரான்னு. நிறைய நேரம் இப்போ என்ன நடந்துருந்து தெரியுமா, நம்ம வீட்டுக்கு போனோடனே வீட்டில் இருக்கவங்க நிறைய பேச ஆரம்பித்த உடனே, ஆமாம் 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 என்னத்தையும் அது போட்டு நம்மளும் அதில் மாட்டி பிரச்சனையில் மாட்டிக்கிறோம். ஆனால் ஊர் பிரச்சனையில் மாட்டில் தம் பேர பிள்ளையை கத்திருக்க மகிமையாக எழுப்பினான். அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் சொல்லிட்டோம், ஆண்டவர் அப்படிப்பட்ட பெற்றோரை தேடுகிறார், அப்படிப்பட்ட சபையோரை தேடுகிறார். இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் உங்கள் நேரத்தை தேவ சமூகத்தில் மறைவிடத்தில் ஜெபிக்க, இந்த சபையில் ஜெபிக்க, இந்த சபைக்காய் ஜெபிக்க, ஊழியருக்காய் ஜெபிக்க, ஊழியங்களுக்காய் ஜெபிக்க உங்களை அர்ப்பணிப்பீங்க? அப்படி சொல்கிறவங்க எழுப்பி நிலுங்க பார்ப்போம், அப்படியே எழுப்பி நிலுங்க. இப்போ ஜெபிக்க போகிறேன், வே கோயிங் டு ப்ரே. ஆண்டவர் ஜெப ஆவியை ஊற்ற போகிறார். அதே நேரத்தில் ஒன்று சொல்லட்டும், இவ்வளவு நாள் உங்கள் ஊழியரை ஊழியராக பார்க்காம கரிச்சு கொட்டிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி மனம் திரும்புங்க. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய கசப்பை இப்பொழுது இறக்கி வைங்க, உங்களுக்கு விடுதலை கத்தர் கொடுக்கிறதை பார்ப்பீர்கள். இந்த மாலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, த லார்ட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ. ஆண்டவர் தனித்தனியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாலை நேரத்தில் அன்பாய் சொல்லட்டும், இதுவரைக்கும் இயேசுவுக்கு இடம் கொடுக்கலைனா, ஆண்டவருக்கு உள்ளத்தில் இடம் கொடுக்கலைனா, இப்பொழுது உங்களை பார்த்து அன்பாய் சொல்லட்டும், அருமையான
அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒரு மேன்மையான வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொள்ள முடியும். இப்பொழுதே ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர், என்னை புதுசாக வந்திருக்கிறவங்க, இதுவரை ஆண்டவருக்கு இடம் கொடுக்காதவங்க, உங்கள் கரத்தை உயர்த்தி ஆண்டவர் என்னை உங்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், உங்கள் அன்பை ருசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசு உங்களுக்காக மரித்தார், மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார். இந்த பட்டணத்துக்கு, இந்த துபாய்க்கு, இந்த சார்ஜாவுக்கு, இந்த ஏரியாவில் உங்களை கொண்டு வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. தேவ அன்பு உங்களை தொடுகிறது, இயேசு உங்களை நேசிக்கிறார். அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே சொல்லுங்க, என் உள்ளத்தில் வாங்க ஆண்டவரே சொல்லுங்க. அருமையான விசுவாசியே, இதுவரை கசப்பில் வாழ்ந்திருந்தீனா, இப்பொழுது ஆண்டவரே சொல்லு, ஐயா நான் மனம் திரும்பி வருகிறேன், அந்த கசப்பெல்லாம் எடுத்து போடுகிறேன், என் என்னுடைய உடன் பிறந்தவங்க, கூட ஒர்க் பண்றவங்க, என்னோடு இருந்த யாரோடத்திலேயாவது கசப்பு இருக்குமானா, இப்ப மன்னிக்கிற ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருக்கிற கசப்பை எடுத்து போடும், நான் மன்னிக்கிறேன். இயேசுவே என்னை தொடுவீராக, தொடுவீராக. ஊரை போல மறைவிடத்திலிருந்து ஜெபிக்க விரும்புகிறேன், மற்றவர்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன், சபைக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன், சபையில அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். என்னை ஆண்டவர் உபயோகிக்கணும்னு சொல்றவங்க ஜெப ஆவியனில தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்களேன். ஜெபிக்கிற ஆவி எனக்கு தாங்க ஆண்டவரே கேளுங்களேன். ஆவியானவரே உங்களை வரவேற்கிறோம் அப்பா. ஒவ்வொரு சகோதரையும் சகோதரியும் ஜெப ஆவியினால் நிரப்புவீராக. அப்படியே கரங்களை உயர்த்தி கேளுங்க, கரங்களை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே ஜெப ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. என் ஜெப பீடத்துல சாம்பல் விழுந்து கிடக்கு, நான் ஜெபிக்கிறத மறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபித்தா அற்புதம் நடக்கும் தெரியும், ஜெபித்தா சுகமாகும் தெரியும், ஜெபித்தா ஜனங்கள் மனம் திரும்புவாங்கன்னு தெரியும். ஆனா என்னுடைய சோம்பேறித்தனத்தை எனக்கு மன்னிங்க, எனக்கு மன்னிங்க, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னிங்க. உங்கள் பக்கத்துல வராதபடிக்கு தடையா இருக்கிற எல்லா காரியங்களையும் மாத்துங்க ஆண்டவரே. ஜபாவினால் என்ன நிரப்புங்கப்பா, ஜபாவினால் என்ன நிரப்புங்க ஆண்டவரே. இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர்களை நிரப்புகிறார், ஜபிக்கிறதற்கான கிருபையை தருகிறார். மறைவிடங்களில், வீட்டில் தனிமையா இருக்கும் போது சபைக்காக, சபையினுடைய ஊழியருக்காக, ஊழியங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக மன்றாடும்படி தேவாவியானவர் இப்பொழுதை நிரப்புகிறார், நிரப்புகிறார். தீலாபா சந்தரமா கரபா லேதரபாத்தி அந்தர கரபதுரிபிதரா இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க, இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ் இன் ஜீசஸ் நேம். இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆவியானவரே நிரப்புவதற்காக நன்றி ஐயா, நிரப்புவதற்காக நன்றி ஆண்டவரே. ஜெப ஆவியினால் நிரப்புவதற்காக நன்றி, விண்ணப்பங்களின் ஆவியினால் நிரப்புவதற்காக நன்றி. ஹalleluya hallelujah dilaba diraba karaba kaduri midara tara ledara andara karaba diriya tara karaba. குடும்பமா குடும்பமா கூடி ஜெபிக்க, குடும்பங்களாய் கூடி ஜெபிக்க, கேம்ப்ல கூடி ஜெபிக்க, சகோதரர்களாய் கூடி ஜெபிக்க, ஆஸ்பத்திரியில கூடி ஜெபிக்க. ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, ஜெப ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஒரு ஊரை போல ஆண்டவரே ஞானமா என்னுடைய நேரத்தை முதலீடு செய்ய, என் பிள்ளைகளை உமக்கு பயப்படுற பயத்துல வளர்க்க ஆவியானவரே கிருபதாரும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு போல அந்த ஊழிக்காரனை தாங்கும் போது, மறைந்து இருந்து ஊழியம் செய்யும் போது, மறைந்து ஜெபிக்கும் போது, குடும்பத்தை அவர் கட்டும்போது, கர்த்தர் அவரோடு கூட இருந்து அந்த தேசத்துக்கே வெற்றியை தந்தார். அந்த இடத்துல மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிஷி என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. நாமும் கேட்டது போல நம்முடைய வாழ்க்கையிலே மறைந்திருந்து ஜெபிக்கிற உண்மையாக ஊழியங்களுக்கு தாங்குவோமானால், நம்முடைய குடும்பங்களையும் நம்ம சாட்சியத்தை காத்துவோமானால், நம் மூலமாக ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவார், நம் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், நம்ம கூடவே இருப்பார். அவருடைய நாமம் நமக்கு புகலிடமாக, ஆறுதலாக, தேறுதலாக இருக்கும். எங்கள் இரட்சகரே இயேசுவே துதிக்கிறோம். ஆண்டவரே நம்ம தாசன் மூலமாக ஆண்டவரே எங்கள் கூட நல்ல செய்திக்காக சோதரோம். ஆண்டவரே நீர் எங்களை வெற்றி தகுற தேவன் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆனால் உமக்காக ஊழியங்களுக்கு தாங்கும் போது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது, எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உத்தமமாக ஜீவித்து எங்கள் பிள்ளைகளை சத்தியத்தில் நடத்தும் போது, ஆண்டவரே நாங்கள் மறைந்திருந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தும் போது, உம்முடைய நாமம் எங்களுக்கு புகழிடமாக, எங்களை வெற்றியாக, எங்களை சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவரே எங்களை போஷித்து வழித்துகிற நாமமாக இருப்பதற்காக சோதனம் ஆண்டவரே. ஆண்டவரே அதன்படியே ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதி அனுப்பும். விசேஷமாக ஆண்டவரே ஜப வாழ்க்கையை நான் செய்வேன் என்று வாக்களித்த உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆவியில் உற்சாகப்படுத்தும். ஆண்டவரே சபைக்காக
மற்றவர்களுக்காக, ஊழியர்களுக்காக, ஊழிக்காரர்களுக்காக ஜெபிக்கூடிய இருதயத்தையும் நேரத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளை தாருமாண்டவரே. அதன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுப்பும். அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை தாருமாண்டவரே. அவர் வெற்றி கொடி பறக்கட்டும் ஆண்டவரே. சபையில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமைப்படுத்தும். தேவ செய்த சொன்ன அடியானையும் அவர் குடும்பத்தையும் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்து தாருமாண்டவரே. கிருபை ஒப்பிடுகிறேன். எல்லா துதி கண்ண மகிமெல்லாம் ஆண்டவர் இயேசுக்கு செலுத்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபத்தை முடத்தில் கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே. நம்முடைய ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவோட அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியோன் ஐக்கியமும் வழிநடத்தல் பாதுகாப்பும் நம்மளோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கப்பட்டிருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா.